வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எபிசோட பார்க்க போறோம். அந்த எபிசோட பின்னாடி நடக்கிறது இல்ல, அந்த எபிசோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் கூட தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எபிசோட என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிவர் மான்ஸ்டர். இந்த எபிசோட பிரபலமான எபிசோடான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாது பிரபலமான எபிசோடா இல்லையானு. ஆனா எனக்கு பிடிச்ச எபிசோட், ரொம்பவே பிடிச்ச எபிசோட் டிஸ்கவரி சேனல்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எபிசோட்னு கூட சொல்லலாம். ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்ச எபிசோட் டிஸ்கவரியில மேன் வர்சஸ் வைல்ட். அந்த எபிசோடுக்கு அடுத்தபடியே எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் இந்த ரிவர் மான்ஸ்டர் எபிசோட் அண்ட் ஃபுட் ஃபேக்டரி, இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ரிவர் மான்ஸ்டர், இந்த ரிவர் மான்ஸ்டர்ல ஒருத்தர் வருவார், எல்லாருக்குமே தெரிஞ்சவர், மேன் வர்சஸ் வைல்ட்ல பேர் கில்ஸ், அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ரிவர் மான்ஸ்டர்ல வரவரை பத்தி யாருக்குமே அதிகமா தெரிஞ்சிருக்காது. இவர் யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிவர் மான்ஸ்டர்ல வர்றவர் பேர் என்னன்னா, ஜெர்மி வேர் அப்படின்றதா இவரோட பேரு. இவர் வந்து இவரை பத்தி அன்னோன் ஃபேக்ட்ஸ் கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிவர் மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு ஸ்பையா வேலை பார்த்தார், அதுக்காக இவர் வந்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தார் அப்படின்றதுதான் இவரோட மொதல் அன்னோன் ஃபேக்ட்ஸ். இந்த ஜெர்மி வேர் ஒரு வயசான ஆள் தான், ஆனா நல்லா எல்லா மீனிங் பிடிப்பாரு, பயங்கரமா இருக்கும் இந்த ரிவர் மான்ஸ்டர் எபிசோட். அதுக்கப்புறம் ரெண்டாவது அன்னோன் ஃபேக்ட்ஸ், என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 1984 இந்த ரிவர் மான்ஸ்டர்ன்றத இந்த மீன் பிடிக்கிற வேலையில ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் இவர் அதிகமா பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரோட ஃபேவரட் எபிசோட் இந்த எபிசோட்ல, இந்த ரிவர் மான்ஸ்டர்ன்றது எபிசோட் கிட்டத்தட்ட எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 சீசன் நடந்துகிட்டு இருக்கு. எப்பையில இருந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி 2009 இருந்து 28ஆம் தேதி மே மாசம் 2017 வரைக்கும் இந்த எபிசோட் நடந்தது. இந்த எபிசோட் எங்க ஃபேமஸ்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா அண்ட் பிரிட்டிஷ் இங்க வந்து இந்த எபிசோட் ரொம்பவே ஃபேமஸ் ஆன எபிசோட். இதை பத்தி படம்லாம் வந்திருக்கு, ரிவர் மான்ஸ்டர்ன்ற படம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிவர் மான்ஸ்டர் எபிசோட்ல எந்த எபிசோடுன்றது ரொம்பவே பிரபலமான எபிசோட், ரொம்ப பேரால பார்க்கப்பட்டது, ரொம்ப பேரால லைக் பண்ணப்பட்ட எபிசோட் எதுன்னு கேட்டீங்கன்னா, கில்லர் கேட்ஃபிஷ் அப்படின்ற எபிசோடு தான். அதை வந்து ஜெர்மி வேர் தான் அந்த மீனை பிடிப்பாரு, அதுதான் ஃபேவரட் எபிசோடா இருக்கு. இந்த இதுல வந்து கேட்ஃபிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்ஃபிஷ்னா பூனை மீனு கேட்காதீங்க, அப்படி கிடையாது, கொலைகார மீன். கேட்ஃபிஷ்னா கொலைகார மீன், மனிதனே கொல்லக்கூடிய மீனை தான் நம்ம ஜெர்மி வேர் அந்த மீனை பிடிச்சி நம்மளுக்காக அமைப்பார். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விசித்திரமான கொலை நடந்திருக்கும், விசித்திரமான மீனால பாதிக்கப்பட்டு கடல்ல வந்து ஆளை இழுத்துட்டு போயிட்டு, ஆற்று ஆளை இழுத்துட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிட்டு, அந்த இடத்துல போய் அந்த இடத்துல என்ன மாதிரியான கொலைகார மீன் இருக்கு, மனிதனை கொல்லக்கூடிய மீன் இருக்கு, அந்த மீன் மனிதனை கடித்து தின்றக்கூடிய மீன் இருக்கு அப்படின்றத போய் பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த மீனை பிடிச்சி நம்மள்ட்ட காமிப்பாரு. அந்த மீனை பிடிக்கிறதுக்கு தான் இது. இவர் ஒரு மூவில கூட நடிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வந்து ரிவர் மான்ஸ்டர் மூவியை தவிர்த்து இவர எப்போதுமே அவர் வந்து அதிகமான பெரிய மீனை தான் பிடிப்பார். அந்த மீனுக்கான காரணத்தையும் சொல்லுவார், அந்த மீனை பத்தியும் நம்மளுக்கு சொல்லுவாரு. அது இல்லாம அவர் பல நாள் நீருக்கடியில பல நாள்ல பல மணி நேரம் நீருக்கடியில வந்து அந்த ஷூட்டை போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அது இல்லாம கொலகார மீனுக்கு நடுவுல, அதாவது கேட்ஃபிஷுக்கு நடுவுல அவரு இருந்திருக்காரு அப்படின்றதுதான். இவரு வந்து இவரோட எபிசோடு வந்து இந்த எபிசோடு இந்த ரிவர் மான்ஸ்டர் எபிசோட் பிரிட்டிஷ் டே அதிக நாள் ஓடின எபிசோடா பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த எபிசோட் எப்பன்னு கேட்டீங்கன்னா, 2009 2017 கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இந்த எபிசோட் ஓடிட்டு இருக்கு. இந்த 8 வருஷமா இந்த எபிசோட் சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்குன்றா சொல்லலாம். இதை வச்சு படம் வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச எபிசோடுன்றதுனால அதை பத்தி உங்கள்கிட்ட பேசினா, உங்களுக்கு வேற எந்த மாதிரியான வீடியோ வேணும்ன்றது கீழே உள்ள கமெண்ட் ஸ்ட்ரீம்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே உள்ள நம்ம சோசியல் மீடியா லிங்க் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோ சந்திப்போம். இந்த நாள் இனி நல்லா மே வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் ஏகே.